அம்மா ஜெயந்தி வா வா உள்ள வா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என்ன காய்கறி கூடையோட வந்திருக்க? உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வர முடியும்? மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நம்ம நிலைமை பத்தி எப்படி இருக்குன்னு அம்மாவும் பொண்ணும் சந்திக்கணும்னா திருட்டுத்தனமா சந்திக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அர்ச்சனா தான். சரி, என்ன சாப்பிடுற? காஃபி போட்டு கொடுக்கட்டுமா? ஒன்னும் வேண்டாமா, தாகமா இருக்கு, தண்ணி கொடு. சரி. ஜெயந்தி, அம்மா, இதுல ஒரு 75,000 ரூபாய் பணம் இருக்கு, இத பத்திரமா எடுத்து வைமா. உனக்கு எதுமா இவ்வளவு பணம்? சீட்டு போட்டேன்ல அதுல வந்து பணம்மா. சீட்டு போட்ட பணத்தை ஏன் என்கிட்ட குடுக்குற? உங்க மாமியார் கிட்ட குடுக்கறதுனா அப்புறம் உன திட்ட போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தெரியாம சீட்டு போட்டியா? நீதான் வாங்குற சம்பளத்தை அப்படியே உங்க மாமியார் கிட்ட கொடுத்துறியே, அப்புறம் சீட்டு கட்ட ஏது பணம்? 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டாச்சு, அத நான் அவங்க கிட்ட சொல்லல. சொன்னா மொத்தத்தையும் அவங்க கிட்ட போய் கொடுக்கணும், முதல்ல வாயில போட்ட மாதிரி ஆயிடும். என் பொண்ணுக்கும் எனக்கும் அப்புறம் என்ன பாதுகாப்பு இருக்கு? இத எடுத்து உளவை. ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான், பத்திரமா எடுத்து வைக்கிறேன். அம்மா, யாரோ வந்திருக்காங்க. யாரு? நீ இரு, நான் போய் பாக்குறேன். வாங்கக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்படி வாசல்லயே நிக்க வச்சு பேசி அனுப்பிடுவீங்க போல இருக்கு. உங்களை பார்த்து சந்தோஷத்துல உள்ள கூப்பிட மறந்துட்டேன்க்கா. வாங்கக்கா. வாங்கம்மா, வாங்கக்கா, உட்காருங்க. என்னக்கா சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம், குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க. சரி. 4 இடத்துல அலைஞ்சிட்டு வந்தேனா அதான் களைப்பா இருக்கு. 4 இடத்துல போய் அலைஞ்சீங்களா? என்ன விஷயமா? என்னத்த சொல்றதுமா, என் பிரச்சனை என்னைக்குதான் தீருமோ தெரியல. இப்பதான் என் பையன் வாசுவுக்கு அடிபட்டு உடம்பு தெரியிட்டு வரான். ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். நானும் வந்து பாக்கணும்னு நினைச்சேன், எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப எப்படிக்கா இருக்கு? அவனுக்கு நல்லாயிடுச்சு. கவர்மெண்ட் வேலைக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அப்படியா? நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா அந்த வேலையில சேர்றதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பணம் கட்டணுமா? அந்த பண விஷயமா தான் 4-5 இடம் போய் அலைஞ்சிட்டு வரேன். பணத்துக்காக அங்க எங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? செல்வத்துக்கிட்ட சொன்னா செல்வம் ஏற்பாடு பண்ணுவான்ல? எங்கக்கா அவன் முன்ன மாதிரி இருக்கான். பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அவ்வளவு பணம் எல்லாம் என்னால ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அவன் அப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியுமா என்ன? இவன் என்னடானா, நான் அந்த வேலையில சேரலன்னா தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடுவேங்கிறான். அதான்க்கா உங்ககிட்ட உதவி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அக்கா, நீங்க தான் எங்கேயாவது 1.5 லட்சம் ரூபாய் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து உதவி பண்ணுங்க. நான் வாசு வேலையில சேர்ந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். என்னக்கா நீங்க திடுதிப்புன்னு அவ்வளோ பெரிய தொகையை கேக்குறீங்க? நானே ஒத்த பொம்பளை, வர வாடகையை வச்சுக்கிட்டு ஜீவனை ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க உதவின்னு வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவ்வளவு பணம் உங்ககிட்ட இல்லைனாலும் பாதி பணமாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. மீதி பணத்தை நான் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா, 5,000 10,000னா புரட்டிடலாம். அவ்வளோ பெரிய தொகைய என்னால புரட்ட முடியாதுக்கா. ஜெயந்தி, உன்னால எங்கேயாவது பணம் ஏற்பாடு பண்ண முடியுமா? கேட்காதவங்க கேக்குறீங்கம்மா, ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே. உங்களுக்கே என்னோட மாமியாரை பத்தி நல்லா தெரியும். வாங்குற சம்பளம் மொத்தத்தையும் ஒரு பைசா கூட விடாம அவங்களே வாங்கிப்பாங்க. இந்த நிலையில நான் எப்படி அவ்வளவு பெரிய அமௌண்ட் புரட்ட முடியும்? உங்களுக்கு உதவி பண்ண முடியலையேன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. ஏங்கா, நீங்க தான் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கீங்களே, அங்க பேங்க்ல லோன் எடுத்து எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கோங்களே, அங்க கேட்டு பாத்தீங்களா? இல்லக்கா, அங்க போனா கூட 10,000 20,000 தான் கிடைக்கும். இவ்வளவு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பண்றது, இன்னைக்கு நான் வெறுங்கையோட தான் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. ஐயோ, தண்ணி கொட்டிடுச்சே. நீங்க கொடுங்கக்கா, கொடுங்க, நானே தொடச்சிடுங்க. பரவாயில்ல, நானே தொடச்சு தரேன். பரவாயில்ல, கொடுங்கக்கா, நான் தொடச்சிடுறேன். பரவாயில்ல. ஐயோ, என்ன இருக்கு இதுல? ஒண்ணும் இல்லம்மா, அம்மாக்காக நான் தான் பேக்கரியில இருந்து பிரெட் வாங்கிட்டு வந்தேன். பிரெட்டா? தண்ணியில நனைஞ்சா இன்னும் மோசமா இல்ல போயிடும். கொடுத்துருங்கக்கா, நான் தொடச்சிக்கிறேன்.
அப்பா நல்ல வேலை, பிரெட்டு ஒன்றும் நனையில, கவர் இருக்குல்ல, இந்தாங்க. சரிக்கா, நான் போய் வாசுவுக்கு பணம் ஏற்பாடு பண்ணணும், இன்னொரு நாலு இடம் அலையணும், போயிட்டு வரேன். வரேம்மா. சரி சரிங்கம்மா. சரிங்க. வரேங்க்கா. அக்கா தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. இல்ல, நான் வேற எங்கேயாவது கேட்டு பாக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்க்கா. சரி, நான் வரேன். அப்பா இப்பதான் உயிரே வந்தது. ஏமா பணம் இருக்குன்னு சொன்ன எப்படிமா பிரெட் வந்தது? வரும்போது உனக்காக பேக்கரியில இருந்து பிரெட் வாங்கிட்டு வந்தேன், அதை எடுத்து வச்சிட்டேன் போல இருக்கு. அதுவும் ஒரு வகையில நல்லதா தான் போச்சு. இந்தா இதை பிடி. ஏமா பாக்கியம் பணம் கேட்டுச்சுல்ல, கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம்ல. இவ்வளவு பெரிய தொகையை அவகிட்ட கொடுத்தா எப்படிமா திருப்பி வாங்குறது? இல்ல அவளால தான் திருப்பி தர முடியுமா? நமக்கு தேவை அர்ச்சனா வாழ்க்கையை கெடுக்கணும், அதுக்கு மட்டும் அவளை பயன்படுத்திக்கிட்டா போதும். புரியுதா? பணம் எல்லாம் கொடுத்து உதவ வேணாம். ஹலோ ஜெயந்தி, எங்க இருக்க நீ? மார்க்கெட்ல தாங்க. என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி சீக்கிரமா வா. சரிங்க. அம்மா அந்த மனுஷன் போன் பண்ணிட்டாரு, உடனே கிளம்பணும், இல்லனா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். நான் வரேம்மா. ஜாக்கிரதையா போ. என்ன? ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. சம்திங் டிஃபரெண்டா எதிர்பார்த்தோம், பட் இது ரொம்ப ஓல்டா இருக்கே. இது இம்ப்ரஸ் பண்ணவே இல்ல. யூத்தா இருக்கீங்க, ஃப்ரெஷா திங்க் பண்ணுவீங்க, எபிலிட்டியா இருக்கும் நினைச்சோம். நார்மலா சிம்பிளா தான் இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனே சுத்தமா இல்ல. அது வந்து சார், நான் வேற மாதிரில யோசிச்சேன், பட் அதெல்லாம் மீனிங்லெஸ்ஸா இருந்துச்சு. லுக் பிரியதர்ஷினி, அது மீனிங்லெஸ்ஸா இல்லையானு நாங்க தான் முடிவு பண்ணணும். அட்ராக்டிவாவும் இருக்கணும், மீனிங்ஃபுல்லாவும் இருக்கணும், அதான் கிரியேட்டிவிட்டி. எவ்வளவு காம்படிஷனுக்கு இடையில இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? பெரிய பெரிய லீடிங் கம்பெனி எல்லாம் இதுக்காக போட்டா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நம்ம கம்பெனி மேல இருக்கிற குட்வில்லும் எஃபிஷியன்ஸும் தான் காரணம். பட் அதை நீங்க டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன மிஸ்டர் வெங்கடேஷ், இவங்க ரொம்ப டேலண்ட்னு ரெக்கமெண்ட் பண்ணீங்க, ஆனா இவங்க பொறுப்பா பண்ணலையே. வேற டிசைன் பண்றது கூட இனிமே டைம் இல்ல. மேடம், உள்ள டீம் லீடர் ஆபீஸ்ட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. செம டோஸ் மேடம். அப்படியா? என்னாச்சு? ஏதோ டிசைன் சரியில்ல, அது சரியில்லன்னு வாங்கு வாங்கு வாங்கிட்டு இருக்காங்க மேடம். பாத்தியா காவியா, நம்ம அப்பவே சொன்னோம்ல அதெல்லாம் வொர்க் அவுட் ஆகாதுன்னு. நம்ம பேச்ச கேக்கல, இப்ப நல்லா வாங்கி கட்டிக்கிறா. அது எப்படி? அவ டீம் லீடர், நம்ம சொன்னா கேட்டாளா? ஆணவம் கர்வம், இப்ப நல்லா மாட்டிக்கிட்டு அவமானப்படுறா, அவளுக்கு இன்னும் வேணும். என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க நம்ம டீம் லீடர், அவங்களுக்கு ஒரு அவமானம்னா அது நமக்கும் தானே. அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியை நம்பி அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதுல ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு தானே கெட்ட பேரு. அது எங்களுக்கு புரியுது, புரிஞ்சுக்க வேண்டிய அவ புரிஞ்சுக்கலையே. ஹே காவியா, என்ன பண்ற? பதில் சொல்லுமா? சும்மா இருந்தா எப்படி? Who are you? What do you want? Sir, she is Kavya. Priyadarshini team la da work pandranga. Sir, madam alternate-a or project panni vechirundanga. Adu kuduthittu polana da vandha. Enna solra? Okay pannade satisfaction-a illa. Idhila alternative eppadi irukum? No no. Venda. Sir, if you don't mind, idhayum konja paathiralame. Enna tha paakradhe? Enakku nambike illa. Please sir, oru chance kuduthu paakalame. சரி கொடுங்க. இந்தாங்க சார்.
வாவ், எக்ஸலென்ட், சூப்பர். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். வெரி நைஸ். இதையே நீங்கள் முதலே கொடுக்கல சார். ஆக்சுவலாக மேடம் இது பர்சனலாக டிசைன் பண்ணது. நாங்களாம் டீம் ஒர்க்காக செஞ்ச ப்ராஜெக்ட் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது. எனக்கு அப்பவே தெரியும் பிரியதர்ஷினி திறமையானவங்க. இப்ப பாத்தீங்களா, அவங்க டேலண்ட்டை நிரூபிச்சிட்டாங்க. குட். நான் ரொம்ப நம்பிக்கை இல்லாம இருந்தேன், இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. இது ஷேப் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஃபைனல் டச் கொடுத்துருங்க. ஓகே, we are satisfied. ஓகே சார், thank you sir. காபி எடுத்துங்க சார் ப்ளீஸ். காவியா, என் கேபினுக்கு வாங்க. காவியா, நீ செஞ்ச காரியத்துக்கு நான் தேங்க்ஸ் ஒரு வார்த்தை சொன்னா போதாது, அதுக்கு மேல ஏதாவது செய்யணும். நீ ரெடி பண்ண அந்த டிசைனை நான் டிஸ்கஷன்ல வேணும்னு சொன்னேன், ஆனா நீ அதை எதையும் மனசுல வச்சுக்காம அந்த டிசைனை நான் ரெடி பண்ணதா சொல்லி கொடுத்து ஆபீசர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். உன்னோட இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல மேடம். நீங்க எங்களோட டீம் லீடர், உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கும் தானே. நான் என் கடமையை தான் பண்ணேன். ரியலி யூ ஆர் கிரேட் காவியா. எல்லா வகையிலையும் நான் உனக்கு டிஸ்டர்பாக தான் இருந்திருக்கேன், ஆனால் நீ எதையும் மனசில் வச்சுக்காம எவ்வளோ ஹானஸ்ட்டாக நடந்துக்கிட்டேன். அதனால தான் திலீப்பனும் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காவியா. திலீப்பனுக்கும் உங்களுக்கும் இருக்க நட்பில் என்னையும் சேர்த்துக்கோங்க. ஓகே மேடம். என்ன காவியா இது, ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமா மேடம் தானா? என்னதான் இருந்தாலும் நீங்க எங்களோட டீம் லீடர். ஆபீஸ்க்குள்ள நம்ம அஃபீஷியலா தான் இருக்கணும், வெளியே எப்படி வேணா பழகிக்கலாம். நான் போய் என் ஒர்க்கை கண்டினியூ பண்றேன் மேடம். ஓகே. என்னடா கழட்டியா அண்ணா, துருப்பிடிச்சு போயிருக்கேன், டீசல் போட்டாலும் வேலைக்கு ஆகல. என்னடா நீ, குடு. டேய், இது வேலைக்காவது அந்த சுற்றி எடு. ம், அடி. ம், நல்ல அடி, நல்ல அடுறா. அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ ஐயோ, எவ்வளவு ரத்தம், என்ன பார்த்து செஞ்சிருக்க கூடாதா? அண்ணி, நான் பார்த்து தான் அடிச்சேன், அண்ணன் தான் பிடிச்சி விட்டேன். என்ன பண்ணி, நீ தான பார்த்து செஞ்சிருக்கனோ? ஏன் அவன திட்ற, இந்த தொழில் அதுதான் சகஜம் தான். என்ன சகஜம், பாருங்க எவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கு, வலி வயிறே போயிடுமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அர்ச்சனா. என்ன பண்ணி பாட்டு பார்த்துட்டு இருக்க, முதல்ல வண்டி எடு, ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். ம், அதெல்லாம் ஒண்ண வேண்டாம். டேய், நீ போய் மருந்து கொண்டா. மருந்து இருக்கா? ம், சூ பாத்து கொஞ்சம் சீக்கிரம் வா. பா, வந்துட்டே நீ. கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, சாப்பிடாம இருந்தா எப்படி? பசியோட வேலை செய்வீங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா, சாப்பிடலாம். சரி. Thank you.
சரி, நானே ஊட்டி விடுறேன். இல்ல பரவாயில்ல. டேய் வாடா, சேர்ந்து சாப்பிடலாம் வா. இல்லைண்ணே, நான் இங்க டேய் பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. டேய்